பென் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு பெல் ஐக்கான் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ஆல் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது கரெக்டாக அந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து சேரும். வணக்கம். ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவான். இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கொசு விரட்டிகள் தரும் ஆபத்துக்களை பற்றி நாம் காணப்போகிறோம். கொசு விரட்டிகள் பயன்படுத்தாத வீடுகளே இல்லை. இப்போ கொசு விரட்டிகள் பயன்படுத்துவதால் பலவிதமான பிரச்சனைகள் மக்களுக்கு ஏற்படுகிறது. அதை பற்றியான எந்த ஒரு விழிப்புணர்வும் மக்களிடத்தில் கிடையாது. இந்த கொசுவத்தியை வந்து நம்ம ஏற்றி வச்சுக்கும் போது எல்லா கதவுகளையும் ஜன்னல்களையும் மூடிட்டு தான் நம்ம கொசுவத்தியை ஏற்றிக்கிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த கொசுவத்தியில் இருக்க கலந்த ரசாயனங்கள் புகை வடிவத்தில் அந்த அறை முழுவதும் சூழ்ந்தது மட்டும் இல்லாமல் நாம் அதை சுவாசித்து நம்ம உடலையும் அது வந்து உள்ளுக்கு சென்று உடலை வந்து நச்சுத்தன்மை கொண்டதாக உடலை மாற்றுகிறது. அது மட்டும் இல்லாமல் பலவிதமான சுவாச கோளாறுகளையும் சுவாசம் சம்பந்தப்பட்ட நோய்களையும் அது நமக்கு தருகிறது. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, அப்போ எது சரியான முறை என்று பார்த்தோமானால், அந்த கொசுவத்தியை நம்ம ஏற்றி தான் அந்த அறையில் நம்ம வைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஜன்னல் கதவுகளை கண்டிப்பாக வந்து திறந்து கொள்வது நல்லது. ஏன்னா காற்றோட்டமான இடங்களில் வந்து கொசுவத்தி ஏற்றி வைக்கும் போது நமக்கு அதோட பாதிப்பு வந்து குறைவாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். இன்னொன்று வந்து, இந்த கொசுவத்தியில் என்ன மாதிரியான ரசாயனங்கள் கலக்கப்படுகிறது என்று ஒரு ஆய்வறிக்கை நமக்கு சொல்கிறது. ஒன்று வந்து டிஹெச்டின்னு ஒரு ரசாயனம் கலக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் பிஹெச்டின்னு சொல்கிறாங்க, அதாவது பியூட்டிலைட்டட் ஹைட்ராக்சி டாலரன்ஸ் அப்படின்னு ஒரு ரசாயனம் கலக்கப்படுது. இன்னொன்று வந்து டிரான்ஸ்ப்ளோத்ரின் ஆல்டரின்ங்கிற ரசாயனங்கள் கலக்கப்படுகிறது. இந்த ரசாயனங்கள் கலக்கப்படுவதால் அதில் நம்ம சுவாசிக்கும் போது நம்ம உடல் அடையக்கூடிய தீங்குகள் வந்து மிக அதிகமானது. ஒரு ஆய்வறிக்கை வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு நாளைக்கு ஒருத்த வந்து ஒரு பாக்கெட் சிகரெட் பிடிக்கும் போது அவன் என்ன வந்து பாதிப்பு அடைகிறானோ அதை விட 25 மடங்கு வந்து கொசு விரட்டிகளால் வரக்கூடிய புகையை நாம் சுவாசிக்கும் போது நம்ம உடல் வந்து பாதிப்புக்கு உள்ளாகிறது. இது எல்லாமே ஆய்வறிக்கைகள் நமக்கு கொடுத்த தீர்வுகளை வைத்து தான் நாம் இப்போது உங்களுக்கு இதை சொல்கிறேன். இன்னொன்று மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு குடும்பத்தில் வந்து ஆய்வு எடுத்தாங்க. அதாவது எத்தனை குடும்பங்கள்னா, கிட்டத்தட்ட வந்து 600க்கும் மேற்பட்ட குடும்பங்களை ஆய்வெடுத்து இந்த கொசு விரட்டிகளை பயன்படுத்தி அவங்களுக்கு என்ன மாதிரியான தீங்குகள் வந்தது என்று கேட்கும்போதும் சுமார் 193 பேர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருகிறது. அதாவது என்னென்னா, மூச்சு திணறல் வருது, மூச்சு விட சிரமமாக இருக்குது, தோலில் வந்து அரிப்பு வருது, கண்கள் வந்து சிவந்து போகுது, கண்ணில் வந்து தண்ணியாக ஊற்றுது, மன உளைச்சலுக்கு நிறைய பேர் உள்ளாகியிருக்காங்க. இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் அந்த மூச்சு அந்த கொசு விரட்டிலேருந்து வரக்கூடிய அந்த புகையை சுவாசித்ததால் பலவிதமான தீங்குகளை அவர்கள் வந்து அனுபவபூர்வமாக உணர்ந்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, அந்த ரசாயனம் கலக்கப்படும் போது அந்த பியூட்டிலேட்டட் ஹைட்ராக்சி டாலரன்ஸுங்கிற ஒரு இது, அந்த ரசாயனம் கலக்கும்போது அதை நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது நம்மளோட நரம்பு மண்டலம் வந்து அதிகமாக பாதிக்கிறது. மிக முக்கியமாக என்னென்னா, இது வந்து புற்றுநோய் வருவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பாகவும் உள்ளது. இந்த கொசு விரட்டிகள் வந்து அந்த பயன்படுத்துறது முக்கியமாக சிறுவர்கள் இருக்கிற இடம், கை குழந்தைகள் இருக்கிறவங்க, கர்ப்பிணிகள் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கொசு விரட்டிகள் கண்டிப்பாக பயன்படுத்தவே கூடாது. அதே மாதிரி இதை தொடர்ந்து ஒருத்தர் வந்து சுவாசிக்கிட்டே வந்தால் ஆண்களுக்கு வந்து மலட்டுத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய மிக பயங்கரமான செயல்களையும் இது செய்கிறது. ஆனால் இதை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. நமக்கு இந்த கொசு கடியிலேருந்து நம்ம தப்பிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் கொசு கடியை விட இந்த கொசு விரட்டிகளால் வரக்கூடிய ஆபத்தில் போய் சிக்கிக்கிறோம். இது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இதை வந்து கண்டிப்பாக கவனத்தில் எடுத்து செயல்பட்டால் மிக நல்லது. ஏன்னா சில விளம்பரங்களில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கொசு விரட்டிகள் தரக்கூடிய விளம்பரங்கள் வந்து டபுள் பவர்னு சொல்கிறாங்க. இப்போ டபுள் பவர்னால் 2 ரசாயனங்கள் வந்து அது கலக்கப்படுது. அது வந்து மனிதர்களுக்கு மேலும் தீங்கு தரக்கூடிய செய்கையை அது செய்யுது.
அதோட தீமைகள் மிக முக்கியமானது ஒவ்வாமையை வந்து வர வைக்கும், நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளை வர வைக்கும், ரத்தம் வந்து அழுக்காயிடும், அதுலேருந்து தோல் நோய்கள் வந்து வரும், தோலில் அரிப்பு வரும், பலவிதமான பிரச்சனைகள் வந்து இந்த கொசு விரட்டி புகையால் வரப்படுகிறது. இந்த கொசு விரட்டியை பற்றி சொல்லும்போது இப்போ நிறைய பேர் வந்து லிக்விடை வந்து கொசு விரட்டியை பயன்படுத்துகிறாங்கல்ல, அதை வந்து போலாந்து பல்கலைக்கழகம் வந்து ஒரு ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க. அந்த லிக்விடை பயன்படுத்தி அதுலேருந்து வரக்கூடிய புகை வந்து நம்ம தொடர்ந்து சுவாசிப்பதன் மூலமாக நமக்கு வந்து புற்றுநோய்கள் எதிர்காலத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டிஎன்ஏ வரைக்கும் அது நம்மளோட பரிணாம வளர்ச்சியை அது வரைக்கும் சென்று பாதிக்கக்கூடியது. இதை வந்து ஜீனோடாக்சிக் என்று அறிவியலாளர்கள் கூறுகிறார்கள். அந்தளவுக்கு இது வந்து மத்திய நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்மளுடைய உள்ளுறுப்புகளான கிட்னி, லிவர் போன்ற மிக முக்கியமான உள்ளுறுப்புகளை பாதித்து நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை குறைத்து பலவிதமான தொற்றுகளுக்கு நம்மளோட உடல் வந்து ஆட்படுகிற அளவுக்கு அது எடுத்து வந்து விடுகிறது. அதனால் கொசு விரட்டிகளை பொறுத்தவரை நாம் கவனமாக இருப்பது நல்லது. அப்போ அதை தடுக்கிறதுக்கு என்னென்னா, நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம கதவுகளில் வந்து நம்ம அதான் கொசு வரத்துக்கு முன்னாடி சாத்தி வச்சுக்கலாம், இல்லாட்டி வந்து ஜன்னல்கள் எல்லாத்துக்குமே வந்து கொசு வலையை வந்து அடித்து வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து என்னென்னா, நம்ம சுற்றுப்புறத்தை வந்து தூய்மையாக வச்சுக்கிறது இன்னும் சிறப்பானதாக இருக்கும், அது கொசுகள் உருவாகாமல் பார்த்துக்கும். இன்னொன்று மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து இயற்கை முறையிலே புகை போடலாம். தேங்காய் நார், துளசி, வேப்பிலை இதை பயன்படுத்தி புகைப்படும் போது அந்த புகை வந்து காற்றுல இருக்க கிருமிகளும் அழிக்கக்கூடிய வல்லமையை கொண்டது. இந்த இயற்கை முறையில் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம். வேப்ப எண்ணெயில் தீபம் ஏற்றி வைக்கலாம். அந்த காற்றுல அந்த தீபத்திலிருந்து வரக்கூடிய வெப்பம் வந்து கொசுக்கள் வராமல் பாதுகாத்துக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயமாக இருக்குது. இந்த மாதிரி இயற்கை முறையை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அதான் வீட்டை சுற்றி மஞ்சளும் வேப்பலையும் கரைந்து அந்த தண்ணீரை வந்து தெளிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். இதுவும் வந்து உங்களுக்கு பேருதவியாக இருக்கும். அதே போல் நம்மளோட இந்த கொசு விரட்டிகளால் வரக்கூடிய பாதிப்புலேருந்து தப்பிக்கிறதுக்கு இயற்கை முறையில் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் மேற்கொண்டாலே இதுலேருந்து நம்ம வந்து எளிதாக தப்பிக்க முடியும். அப்போ வந்து கண்டிப்பாக வந்து கொசு விரட்டி பயன்படுத்தி தான் ஆகணும்னா கண்டிப்பாக வந்து மாஸ்க் போட்டுட்டு தான் தூங்கணும், இல்லாட்டி வந்து ஈர துணியை வந்து மூக்கில் வந்து கட்டிக்கணும். அதுதான் வந்து நம்ம செய்யக்கூடியது. அது இவங்களால் பண்ண முடியலன்னா ஜன்னல் கதவை கண்டிப்பாக திறந்து வச்சிடணும். ஏன்னா காற்றோட்டங்கள் அதிகமாக இருக்கும்போது அந்த கொசு விரட்டிய அந்த ரசாயன புகை வந்து அந்த ஜன்னல் வழியாக வெளியேறிடும். அந்த கொசுவுக்கு பயந்து அது தரக்கூடிய நோய்களுக்கு பயந்து அதை விட அதிகப்படியான நோய்களில் போய் நம்ம சிக்கக்கூடாது என்பதற்காகவே இந்த காணொளியை வழங்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.